ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு மிருக குணமுடைய மனுஷங்களை திங்கிற கூட்டத்து மத்தியில் ஒருத்தங்க நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அம்பு எஞ்சு சுட்டு கொண்டு போடலாம், ஆனால் நானும் உங்களுடைய உண்மையான நண்பன். நான் நேசிக்கிற இயேசுவின் இடத்துல என்னை நீங்கள் சீக்கிரமே அனுப்புறீங்களே தவிர மரணம் என்ன ஒன்றுமே செய்யாது, உங்கள் மத்தியில் மறிக்கிறதுக்கு நான் பயப்படவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க முகத்தில் அன்பும் இரக்கமும் மட்டும்தான் தெரியுது. அமைதியாக தைரியத்தோடு அவங்க மத்தியில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. கிறிஸ்துவோட அன்பை சொல்ல வந்த இந்த ஜான் அப்படிங்கிற மிஷினரியை இந்த கேனிபல்ஸ் எப்போனாலும் கொண்டு போடலாம். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரி யாருன்னா ஜான் பேட்டன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜான் பேட்டன் 1824 ஸ்காட்லாண்டில் தான் இவங்க பறக்கிறாங்க. இவங்க அப்பா நல்ல ப்ரேயர் பண்ணுற ஒருத்தங்க. இவங்க வீட்டில் கூட ப்ரேயர் ரூம்னு ஒன்று இருக்குமா, அதுக்கு பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லிட்டு பேர். இவங்க அப்பா அந்த ப்ரேயர் ரூமில் ஒரு நாளைக்கு 3 times போய் ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அங்கே போய் ஏசப்பாட்ட பேசுகிறது, அவங்க குடும்பத்துக்காக, ஸ்காட்லாண்ட் நாட்டுக்காக, இந்த உலகத்துக்காகன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இதை பார்க்குற ஜானும் நம்மளும் நம்ம அப்பா மாதிரியே இருக்கணும், அவங்கள மாதிரி நல்லா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். அவங்க அம்மாவும் சும்மா கிடையாது, அவங்க அம்மாவும் நல்ல ஸ்பிரிச்சுவலான ஒருத்தங்க, ரொம்ப விசுவாசமான ஒருத்தங்க. ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, ஜானோட அப்பா வந்து வெளியூர் போயிருந்த டைமில் அவங்க வீட்டில் உள்ள ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே காலி ஆயிடுது. அப்போது பிள்ளைங்களாம் வந்து பசிக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அந்த டைம் வந்து இவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வாங்க நம்ம ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க அனுப்பிடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் ஏசப்பா நம்மளுக்கு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் தூங்க வச்சிடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் காலையில் நிஜமாவே அவங்களுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் அனுப்பியிருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு ஜான் அப்புறம் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏசப்பாட்டை கேளுங்க, அவரை நேசிங்க, அவங்க உங்களுக்கு நன்மையானதை மட்டும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஜானுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்து, அந்த டைமில் இவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால ஜான் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 12 இருக்கும்போதே அவங்களுடைய ஸ்கூல் படிப்பெல்லாம் வந்து விட்டுட்டு அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போயிடுறாங்க. அந்த டைமில் இவங்க வந்து லாட்டின், கிரீக் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்குறாங்க. அப்புறம் மிஷினில் உள்ள பார்ட் இதெல்லாமே நிறையா கற்றுக்குறாங்க. இதெல்லாமே இவங்க வந்து மிஷினரி ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்குது. அப்போது ஜான் வந்து இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் ஊழியம் பண்ணணும், நான் மிஷினரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போது கிளாஸ்கோ அப்படிங்கிற சிட்டியில் வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இவங்களும் படிக்க போகிறாங்க. அங்கே போய் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெடிசன்ஸ் பற்றியும் படிக்கிறாங்க, பைபிள் பற்றியும் படிக்கிறாங்க, அது மட்டும் இல்லை டீச்சராக கூட ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இவங்களுடைய படிப்பு செலவை பார்க்கணும், இவங்க செலவை பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்ருக்காங்க. அந்த டைமில் கிளாஸ்கோவில் வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் பீப்புள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்காக அந்த கிளாஸ்கோவில் இருக்கிற ஒரு மிஷினரி ஸ்தாபனம் வந்து அங்கே சேவை செஞ்சிகிட்ருக்கு. இவங்க அங்கே போய் ஜாயின் பண்ணி அவங்களும் என்ன செய்கிறாங்க, அங்கே ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வருஷம் ஊழியம் பண்ணுறாங்க, உண்மையாக ஊழியம் பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு மனசோர்வு ஏற்படுது. ஏன்னா இவங்க இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும், வெளியே போய் பெரிய ஊழியமாக பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனாலும் அங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 10 அப்புறம் அந்த ஊழியம் வந்து பலன் கொடுக்குது. நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. குறிப்பாக குடிகாரங்க, அப்புறம் வேலி இல்லாமல் சோம்பேறியாக அலையிறவங்க, அப்புறம் கடவுளை சபிச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நாடுகளில் ஆண்டவரை அறியாமல் அழிஞ்சு கொண்டு இருக்கிற மக்கள் கிட்ட போயிட்டு ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம் ஏற்படுது. அந்த டைமில் தான் இவங்க வந்து நியூ ஹெப்ரிட்ஸ் அப்படிங்கிற தீவில் வந்து மிஷினரி தேவை இருக்கிறதா இவங்க கேள்விப்படுறாங்க. ஆல்ரெடி அங்கே சில 1-2 மிஷினரிகள் வந்து ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட போய் இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. அப்போது யாருமே போகாத இடத்துக்கு வந்து தேவனுடைய அழைப்பு இவங்களுக்கு இருக்குது. அப்போ யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தெளிவாக ஆண்டவர் பேசுகிறத உணர்கிறாங்க. இங்கே யாருமே வந்து போகிறதுக்காக ஒப்பு கொடுக்கல, நீ எந்திரிச்சு உன்னை அர்ப்பணின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறத உணர்ந்து அதுக்கு கீழ்ப்படைந்து இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. மிஷினரி ஸ்தாபனமும் இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இந்த கிளாஸ்கோ ஊழியம், அந்த அங்கே உள்ள ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இவங்களை அனுப்ப மாட்டேங்காங்க. போகிறதுக்கு அலோவ் பண்ணலை.
அது மட்டும் இல்லை, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் புரியலை, ஆல்ரெடி நீ ஒரு நல்ல இதில் தானே ஊழியம் பண்ணிகிட்ருக்க, அப்புறம் ஏன் நீ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ எங்கேனாலும் போ, ஆனால் அங்கே மட்டும் போகாத அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வயசான ஒருத்தங்க சொல்கிறாங்க, தம்பி நீ அங்கே போன அப்படின்னா இந்த மனுஷங்களை திங்குற அந்த கேனிபல்ஸ் வந்து உன்னை சாப்பிட்ருவாங்கப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஐயா நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களை இந்த பூமிக்கடியில் தானே புதைப்பாங்க, அப்போ இந்த மண்ணுக்கடியில் இருக்கிற புழுக்கள் தானே உங்கள் உடம்பை சாப்பிடும், நான் என்ன இயேசுவுக்காக கொடுக்குறேன், இதை மனுஷன் சாப்பிட்டா என்ன புழு சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து இவங்களை சந்தோஷமாக வழி அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் கூட ஆகிட்டு இவங்க ஒய்ஃப் நேம் வந்து மேரி ஆன். இப்போ ஜானும் அவங்க ஒய்ஃபும் நியூ ஹெப்ரிட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு 1858 கப்பல் ஏறுறாங்க. இப்போ ஜானுக்கு வயசு வந்து 34. சவுத் பசிபிக் ஓஷனில் ஆஸ்திரேலியாவிலேருந்து 1400 miles நார்த்தஸ்டில் இருக்கிற நிறைய தீவுகளுடைய கூட்டம் தான் இந்த நியூ ஹெப்ரிட்ஸ் அப்படிங்கிற இடம். இங்கே வாழ்கிற மக்களை வந்து மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கல்ச்சர் இல்லாதவங்க, இவங்க வந்து மனுஷங்களை தான் வந்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு மனுஷங்களெல்லாம் கொள்வது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இவங்க வந்து விக்கிரகம், மந்திரம், மந்திரவாதிகள் இந்த மாதிரி தான் அங்கே இருக்காங்க. இந்த மந்திரவாதிகளுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல அதிகமான ஒரு அதிகாரம், செல்வாக்கு இதெல்லாமே இருக்குது. இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே சாவு இருக்குது, மரணம் இருக்குங்கிறதே இவங்களுக்கு தெரியாதான். ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பில்லி சூனியந்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கையில் இருக்காங்க. அப்போது எல்லோரும் சேர்ந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா குறுக்கிக்க போவாங்களாம். அப்போது அந்த இறந்தவனோட ஒரு எதிரி இருப்பான் இல்லையா, அவனை பிடிச்சி அவனை கொல்றதுக்காக என்ன செய்வான், அந்த தலைவன் வந்து ஒருத்தனுக்கு ஆர்டர் போடுவாங்களாம். அப்போது அந்த இறந்தவனோட எதிரியை வந்து இவங்க சுட்டு கொன்றுருவாங்க. இவங்களுக்கு எப்படி கன்லாம் கிடைக்கும் அப்படின்னா அங்கே வர வியாபாரிகள் கிட்ட தான் இவங்க வாங்குவாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போது இந்த தலைவன் வந்து ஆர்டர் போட்டோன்னே அந்த எதிரியை வந்து என்ன செஞ்சுருவான், இறந்தவனுடைய எதிரியை ஒருத்தன் சுட்டு கொன்றுவான். அப்போது இந்த சுட்டான் இல்லையா, அவனை வந்து இறந்தவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இவனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இவனை கொண்டதுக்கப்புறம் அவனுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னும் கொன்னவங்களை மறுபடியும் கொள்ளுவாங்க. இப்படி வந்து இயற்கையாக நிகழ்ந்த ஒரு மரணத்துக்கு இவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தங்களையாக வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. இதன் மூலமாக சில நேரம் இந்த இன மக்களே வந்து நிறைய பேர் அழிகிற அளவுக்கு ஒரு என்ன இழப்பு வந்து ஏற்படுமா. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபை வந்து கழுத்தை நெரிச்சு அவங்களே என்ன செய்கிறது, அந்த குழியில் போட்டு புதைச்சிடுறது. அப்புறம் இந்த வயசானவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்களுக்கு பாரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சே கொள்வது, இந்த மாதிரிலாம் அவங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பேய்கள் அப்புறம் இந்த முன்னோர்களுடைய ஆவிகளை தான் இவங்க என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. இவங்க வந்து கிறிஸ்துவை ஒருபோதும் அறிந்திராத ஒரு மக்கள். இவங்க கிட்ட வந்து சில கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மிஷினரி வந்து ஜான் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்கள இவங்க என்ன செஞ்சுறாங்க, அடித்து கொன்று அவங்கள சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு அவங்கள தேடி வந்தவங்கக்கிட்ட இவங்க வெறும் எலும்பு மட்டும்தான் கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்த மிஷினரிகளையும் இவங்க அதே மாதிரி பண்ணிடுறாங்க, ஒன்று கொண்டுருவாங்க இல்லை சாப்பிட்ருவாங்க, இல்லைனா சில மிஷினரிகளை வந்து விரட்டி விட்டுருவாங்க. அந்த இடத்துலையும் அவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையிலையும் ஒரு ரெண்டு மிஷினரி கப்பல்ஸ் வந்து அங்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மூலமாக சில ரொம்ப கம்மியான கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருக்காங்க, மனம் திரும்பியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு தான் ஜான் பேட்டனும் அவங்களுடைய ஒய்ஃபும் வர்றாங்க. இந்த நியூ ஹெப்ரிட்ஸ்ங்கிற தீவு கூட்டம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஒரு தீவு தான் டானாங்கிற ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் உள்ள ஆதிவாசி மக்கள்லாம் வந்து ரொம்ப கொடூரமானவங்க. இவங்க மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்றது, அப்புறம் அவங்க உள்ள அசுத்தாவிகளை பிரியப்படுத்துறதுக்காக சிலையை வணங்குறது, இந்த சூனியம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வேத வசனத்தை விதைக்கணும்னு சொல்லி எடுக்கிற எல்லா முயற்சிக்குமே தடையாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள் தான். இவங்க தான் இதுக்கு ஒரு பெரிய தடை. எதுக்கு அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக இந்த மக்கள் வந்து மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆதிக்கம் வந்து போயிடும் இல்லையா. ஸோ அதனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னா, இந்த புயல், வெள்ளம், வறட்சி, பஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மிஷினரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்கு தூண்டி விடுவாங்களாம். இவங்க மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளக்கார வியாபாரிகள் இருக்காங்களே, அந்த இங்கிலீஷ் மர்ச்சன்ட் இருக்காங்கள, அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த மிஷினரிகளுக்கு எதிராக தான் தூண்டி விடுவாங்களாம். எதுக்கு அப்படின்னா, அங்கே அந்த தீவில் இருக்கிற செல்வங்கள்லாம் வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போகணும், அபகரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு இவங்க தடையாக இருப்பாங்கங்கிறதுக்காக இவங்கள வந்து இவங்களுக்கு எதிராக அந்த வியாபாரிகளும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ ஜானும் அவங்க ஒய்ஃபும் வந்து இறங்குறாங்க. அவங்க காலை வச்ச உடனே அந்த தீவு மக்கள்லாம் வந்து
இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே உடம்புலலாம் வந்து கலர்ஸ்லாம் பூசியிருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆதிவாசி மக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அவங்களையும் அவங்க ஒய்ஃபையும் அவங்க கொண்டு வந்திருக்கிற திங்ஸ்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த மனுஷங்களை சாப்பிட்றாங்கல்ல, அதனால் குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த ஜானும் அவங்க ஒய்ஃபும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மர வீட்டை வந்து இந்த இடத்துல கட்டிக்கிறாங்க. அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மைல் தூரம் தள்ளி வந்து ஒரு நர மாமிச விருந்து நடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டுருக்கு. இதை கேட்குற ஜானுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. பாரத்தோடு அந்த மக்களின் ரட்சிப்புக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. டானா தீவு மக்கள் பேசுகிற மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் எதுவும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜான் அவங்க கூட பேசி ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து வார்த்தையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது என்ன, உன் பேர் என்ன. இந்த ரெண்டு கொஸ்டினை வச்சே அவங்க கிட்ட பேசி அவங்க லாங்குவேஜில் உள்ள நேம்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, கற்றுக்கிறாங்க. அப்புறம் டானல் இருக்கும்போது ஜானுக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பையன் வந்து ஒரே வாரத்தில் இறந்துடுறான். அப்புறம் ஒரு 3 weeks கழித்து அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து விஷக்காய்ச்சலால் அவங்க அஃபெக்ட் ஆகி அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போது அந்த தீவில் மருந்துலாம் கிடைக்காது இல்லையா, ஸோ இவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறனால அவங்கள சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போது இவங்க ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போயிட்டுருக்கும்போது ஜானோட கையை பிடிச்சி, நான் இறந்துட்டால் கூட நீங்கள் மறுபடியும் திரும்பி போய் அங்கே என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அந்த அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இறந்துடுறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இவரால் அதை தாங்கவே முடியல. பேசாமல் நம்மளும் அப்படியே கடலை குதித்து இறந்துடலாமா அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் திரும்பி அங்கே வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவ்வளோ வேதனையிலையும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒய்ஃபை அடக்கம் பண்ணுறதுக்காக அவங்களே குழி தோண்டி எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலச்சிருக்கலைன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே சமாதானம் எனக்கு இல்லை அப்படின்னா, நான் வந்து ஒரு மனநோயாளியாக மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்புறம் இந்த டானா தீவில் வந்து எப்போவுமே ஜானுக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஐலண்டில் வந்து மழை இல்லைனாலும் சரி, அப்புறம் அங்கே வந்து யாருக்காவது வியாதி வந்துட்டு அப்படின்னாலும் சரி, அதுக்கு காரணம் வந்து ஜான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஆனால் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் அவங்க கூடவே இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றுமே ஆளை அவங்கள கர்த்தர் கிருபையாய் காத்து வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற டைமில் அந்த ஐலண்டில் உள்ள மக்கள் வந்து என்ன செஞ்சிடறாங்க, ஜான் வச்சுருந்த பொருட்களெல்லாம் திருடுறது, அப்புறம் அவங்ககிட்ட வந்து பிடுங்கிட்டுலாம் போயிடுவாங்களாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வச்சிருந்த சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஜான் வந்து அந்த தீவு தலைவனை போய் பார்த்து ரொம்ப கெஞ்சி, எனக்கு வெண்ணி போடுறதுக்கு அந்த கெட்டிலையாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கெஞ்சி என்ன செய்கிறாங்க, அந்த கெட்டில வாங்கிட்டு வராங்க. அதுவும் அவங்க மூடி இல்லாமல் தான் என்ன செய்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரிட்டிஷோட போர்க்கப்பல் வந்து அந்த தீவு பக்கமாக வருது. உடனே இந்த தீவில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜான்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த கப்பல் உள்ள கேப்டன் வந்து உன்ட்ட கேட்பாங்களா, நாங்கள் வந்து உன்னுடைய பொருட்கள் எல்லாம் திருடிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. அப்போ இவரும் ஆமாம் அப்படி கேட்டால் நான் வந்து உண்மையை தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உடனே இந்த மக்கள்லாம் பயந்துட்டு நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட திருடின பொருளெல்லாம் தூக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இவங்ககிட்டயே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். டானா தீவு மக்கள் வந்து நஹாக் அப்படிங்கிற ஒரு தீய சடங்கு செய்வாங்களாம். அது எதுக்குன்னா, தனக்கு வேண்டாத ஒருத்தங்க வந்து இறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு சடங்கு. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க யாரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க சாப்பிட்ட இல்லைன்னா அவங்க டேஸ்ட் பண்ண அந்த ஃபுட் வந்து அவங்களுக்கு வேணும், அப்போ தான் சடங்கு வந்து பண்ண முடியும். ஸோ ஜானை கொல்றதுக்காக இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஜான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து அதை கடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட அதை கொடுக்குறாங்க. இதை வச்சு அவங்களும் சடங்கு பண்ணி பார்க்குறாங்க. ஜானுக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்த ரெண்டு மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க, ஆண்டவரை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஒயிட் மர்ச்சன்ட் இருந்தாங்கள்ல, அந்த வெள்ளைக்கார வியாபாரிகள், அவங்க வந்து ஜானை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து இந்த கன்லாம் சேல் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லை இந்த புகையிலை மதுபானங்கள் இதெல்லாமே அவங்க வந்து விற்பாங்க. இதெல்லாம் ஜான் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தீவில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் அவங்க எடுக்கும்போது ஜான் அதுக்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொல்றதுக்காக அவங்க நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யலை, ஜானை கொல்ல அவங்களால முடியல. அப்போ என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, சிக்கன் பாக்ஸால் பாதிக்கப்பட்ட சில மக்களை வந்து என்ன செஞ்சிடறாங்க, அந்த தீவில் வந்து இறக்கி விட்டுறாங்க. இதன் மூலமாக அங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து அம்மை நோய் பரவுது. கிட்டத்தட்ட அந்த தீவில் 1/3 மக்கள் வந்து என்ன செஞ்சிடறாங்க, இறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜானும் அவங்க ஃப்ரெண்டு வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, ஆண்டவர் பேசுகிறாங்க, அந்த ஏதோ தீ எறிகிற மாதிரி, அந்த ஆதிவாசிகள் வந்து தீ வச்சிடற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு. உடனே வேகமாக ஓடி வந்து
பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வீட்டை சுற்றி இருந்த வேலிகளில் வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆதிவாசிகள் வந்து சுற்றி நின்றுட்டு அவங்க மார்பிளை அடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள விட்டுட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு ஜான் என்ன செஞ்சாங்க, அந்த வேலியை வந்து எரிஞ்சிட்டு இருந்த வேலியை வந்து வெட்டி விடுறாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு வானத்துலேருந்து ஒரு சத்தம் அப்படியே இருள்லாம் சூழ்ந்து வேகமான செய்து மழை பெய்ய ஆரம்பிச்சு அந்த தீயை அணைச்சிருது. இதை பார்த்த அந்த தீவு மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இவர் தேவனுடைய மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பயந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த மர வீடு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தீவில் உள்ள தலைவனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து இவங்களை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சிடறாங்க, ஜானை நோக்கி வராங்க. அவங்க கிட்ட வந்து தலையில கண்ணை வச்சுக்கிட்டு இவங்களை சுடுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜானால தப்பிக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவங்க வந்து பயப்படலை. அவங்க என்ன செய்யறாங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவர் வந்து என்னை காப்பாத்துவாங்க, எனக்கு என்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசமாக இருக்காங்க. அப்போது அந்த அவங்களால சுட முடியலை, அவங்களால என்ன செய்ய முடியல, ஜானை கொல்ல முடியலை. அப்புறம் ஜான் அங்கேருந்து என்ன செஞ்சிடறாங்க, தப்பி ஓடி டானாலேருந்து என்ன செஞ்சிடறாங்க, வெளியே வந்துடுறாங்க. இப்படி நிறைய எதிர்ப்பு இருக்கிறதுனால ஜான் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த டானா தீவை விட்டு என்ன செய்கிறாங்க, வெளியேறாங்க. இப்போ இவங்க ஆஸ்திரேலியா வர்றாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த நியூ ஹெப்ரிட்ஸில் வந்து நிறைய தீவுகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு மிஷினரி கப்பல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிதி திரட்டுறதுக்காக ஆஸ்திரேலியா வர்றாங்க. இங்கே வந்து நிறைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைங்களும் அவங்களோட முடிஞ்ச காணிக்கை கொடுக்குறாங்க. அப்படி சேர்ந்த காணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $25,000. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த காணிக்கையை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, டேஸ்பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி கப்பலை வாங்குறாங்க. எண்ணி பார்க்கவே முடியாத சின்ன பிள்ளைங்களுடைய காணிக்கையாலையும் ஜபத்தாலையும் ஒரு கப்பலை வாங்க முடியுது. அது மட்டும் இல்லை, சில வாலிபர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜானுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. மார்கரேட் ஒயிட் கிராஸ் அப்படிங்கிறவங்கள தான் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நியூ ஹெப்ரிட்ஸுங்கிற தீவில் இருக்கிற அனிவாங்கிற ஒரு ஐலாண்டுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இங்கே கொஞ்சம் அவங்களுக்கு அங்கே உள்ளவங்களாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அன்போடு வரவே இருக்காங்க. இங்கே வந்து அந்த மக்கள்கிட்ட இவங்க நல்லா அன்பாக பழகிறாங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த தீவு தலைவன் கிட்ட வந்து ஜான் வந்து ஒரு மரத்துண்டில் ஒரு செய்தி எடுத்து எழுதி என்ன செய்கிறாங்க, அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுத்து விடுறாங்க. அவரும் போய் கொடுக்குறாரு. அதை வந்து அவங்க ஒய்ஃப் படிச்சுட்டு அவங்க என்ன பொருள் கேட்டாங்களோ அதை வந்து என்ன செய்கிறாங்க, கரெக்டாக கொடுத்து விடுறாங்க. இதை பார்த்த அந்த தீவு தலைவன் வந்து மரத்துண்டு பேசுது மரத்துண்டு பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறியாமையால் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஜான் வந்து அந்த மக்களெல்லாம் கூட்டி அவங்க என்ன எழுதியிருந்தாங்களோ அதை வந்து வாசித்து காமிச்சு என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு வந்து எழுது படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஜான்க்கு கொஞ்சம் மெடிசன்லாம் தெரிகிறதுனால அங்கே அந்த மெடிசன்லாம் இது பண்ணி அங்கே உள்ள மூட நம்பிக்கையை வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து இவர்கிட்ட வர பயப்படுறாங்க. சில மக்கள் வந்து கொஞ்சம் வர்றாங்க, அவங்க கிட்டலாம் வந்து ஒரு டீ அப்புறம் ஒரு பிரெட்லாம் கொடுத்து ஆண்டவரை பற்றி அன்பாக எடுத்து சொல்லுவாங்களாம். அப்புறம் அவங்க கொடுக்குற மருந்துகள் மூலமாக சில பேர் குணமாகிறதுனால இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஜான் கிட்ட வர்றாங்க. அனிவா ஐலாண்ட் 7 மைல் நீளமும் 2 மைல் அகலமும் உள்ள ஒரு சின்ன ஐலாண்ட் தான். இந்த ஐலாண்டில் உள்ள மக்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த தீவில் வந்துட்டு குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணியே கிடையாது, அதுக்கான எந்த வசதியும் கிடையாது. அப்போ ஜான் வந்து ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, ஆண்டவரே கொஞ்சம் நல்ல நீரோட்டமான இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, அவங்க கிணறு தோன்றுறாங்க. இதை புரிஞ்சிக்க முடியாத இந்த மக்கள் வந்து இவர் குழி தோன்றதை பார்த்துட்டு அது எப்படி மழை வந்து பூமி கடியிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த குழி பக்கத்தில் போகவே மாட்டிக்காங்க, அவ்வளோ பயப்படுறாங்க. ஆனாலும் இவங்க போயிட்டு என்ன செய்கிறாங்க, கையெல்லாம் ஒவ்வொருத்தராக கோத்துக்கிட்டு மெதுவாக போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வருவாங்களாம். இப்போ கிணறு தோண்டியாச்சு, தண்ணி வந்துட்டு அப்போ ஜான் வந்து அந்த தீவு தலைவனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அவர் வடி அப்படியே மெதுவாக தண்ணி எடுத்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணுறாங்க. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, அவ்வளோ தண்ணி சூப்பராக இருக்குது. சந்தோஷத்தில் இவர் வந்து யெகோவா தேவனே உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை கேட்டு ஜான் சொல்கிறாங்க, யெகோவா என்னுடைய தேவன், அவர் தான் உங்களுக்கு இந்த நல்ல தண்ணியை வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த தீவு தலைவன் உடனே ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன அப்படின்னா, எல்லா விக்கிரகத்தையும் எடுத்து எரிங்க, மரத்தால் ஆன விக்கிரகத்தெல்லாம் எரிச்சிருங்க, மற்ற விக்கிரகம் எல்லாத்தையும் ஆழமாக குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லா மக்களும் மனம் திரும்புகிறாங்க. சண்டே வந்து ஓய்வு நாளாக ஆண்டவருடைய நாளாக மாறுது. அந்த தலைவன் தன்னுடைய ஒரே மகளை ஜானுடைய பராமரிப்பில் வளர்க்குறதுக்காக விடுறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய சின்ன பிள்ளைங்களும் ஜான் கிட்ட வர்றாங்க. இவங்க தான் பின்னாடி ஊழியக்காரங்களா டீச்சராக
ஆட்களாக மாறி தன்னுடைய ஜனத்துக்கே சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வர்றாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் வாசிக்க தெரியாததுனால அங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வயசான தீவு தலைவன் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இவங்களுடைய ஊழியத்தோடைய மிகப்பெரிய சாட்சி. இப்போ ஜான் 1899 அனிவா மொழியில் புதிய ஏற்பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு 25-30 ஊழியக்காரங்க அந்த தீவுகளுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்காக வர்றாங்க. ஜான் ஒருவேளை ஆஸ்திரேலியாலலாம் இருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் அந்த கேனிபல்ஸ் உடைய ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்களாம், மற்றவங்களையும் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு அந்த தீவுகளில் ஏதாவது பொருளாதார தேவை இருந்துச்சுன்னா உடனே தேடி வாங்கி அதை அனுப்பி விடுவாங்களாம். இப்போ ஜான் டானாத்தீவுக்கு போகிறாங்க, அவங்க பையனும் டானாத்தீவில் போய் ஊழியம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் எல்லா தீவுலேயும் சுவிசேஷம் வேகமாக பரவுது. சர்ச்சு, ஸ்கூலு, அனாதை இல்லம் இதெல்லாம் கட்டுறாங்க. சமுதாயத்தில் குற்றங்கள், கொலைகள், தீமைகள் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அனிவா சர்ச் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு பைபிள் ட்ரைனிங் சென்டர் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜானும் வந்துட்டு முழு பைபிளையும் அனிவா மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிறாங்க. தன்னுடைய 73 வயசில் கூட அவங்க டெய்லி 3 ஆராதனைகளில் கலந்து செய்தி கொடுப்பாங்களாம். அவங்க சொல்வாங்களாம், நான் சாகுற வரைக்கும் இந்த கேனிபல்ஸோடைய ரட்சிப்புக்காக தான் நான் ஊழியம் பண்ணிகிட்டே இருப்பேன், உழைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்களாம். டானா தீவில் ஜான கொள்ள நினைச்ச எல்லா மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த டானா தீவு மக்கள் ஒரு பெரிய சபையாக வளர்ந்து நிற்கிறத பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கிட்டத்தட்ட 100 கேனிபல்ஸ் வந்து ரட்சிக்கப்பட்டதை பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய 88 வயதில் 1907 வருஷம் ஜனவரி 28 இவங்க மறிக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நியூ ஹெப்ரிட்ஸுங்கிற தீவு கூட்டங்களில் நிறைய மிஷினரி இயக்கங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இவர் வந்து அந்த தீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தீவில் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லையா, ஆனால் இவர் மறிக்கும் போது அந்த தீவில் ஒருத்தங்க கூட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களே இல்லையா, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களாம். சூப்பரில்ல. இன்றைக்கும் இதே மாதிரி நிறைய ஆபத்தான இடங்களில் பல மிஷினரிகள் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்களா? ஜெபிங்க. காட் பிளஸ் யூ வித் ஃபேத். ஜெமினா.